மக்கள் தஞ்சமடைந்த தியேட்டர் மீது ரஷ்யா கோர தாக்குதல். சில உத்தரவாதங்களுக்கு இருதரப்பும் சம்மதம். உக்ரைன் ரஷ்யா போரில் விரைவில் தீர்வு. முக்கிய தகவல். தேர்தலின்றி ஜனாதிபதியாக பதவியேற்க போகும் பசில் ரகசிய திட்டம் வெளியானது. கொலை குற்றம் மற்றும் கொலை அச்சுறுத்தல் சர்ச்சைகளில் சிக்கி துமிந்த தொடர்பில் தற்போது வெளியாகியுள்ள மற்றும் ஒரு குற்றச்சாட்டு. பசிலுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை நாயக்கக்காரர் வெளியிட்டுள்ள தகவல். ஆயுதங்களை போட்டு ரஷ்யாவிடம் சரணடையுங்கள். உக்ரைனிய துருப்புகளுக்கு ஜெலன்ஸ்கி உத்தரவிடும் வீடியோ. உக்ரைன் மீது ரஷ்யாவின் தாக்குதல் இன்று 22வது நாளாக தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றது. தலைநகர் கீவ், கார்விக், மரியபோல் உள்ளிட்ட முக்கிய நகரங்கள் மீது தாக்குதல் கடுமையாக நடந்து வருகின்றது. துறைமுக நகரமான மரியபோலில் போர் தொடங்கிய நாளிலிருந்து தாக்குதல் அதிகமாக இருந்து வருகின்றது. உக்ரைனின் முக்கிய துறைமுக நகரமான மரியபோலை உருக்குலைக்க ரஷ்யா தொடர்ந்து ஏவுகணை குண்டுகளை வீசி வருகின்றது. மேலும் மரியபோல் நகரிலிருந்து வெளியேறும் மக்களை ரஷ்யா படைகள் தடுத்து வருவதாக உக்ரைன் குற்றம் சாட்டி வருகின்றது. அந்த நகரில் சிக்கியுள்ள மக்கள் பதங்கு குழியில் கட்டிடங்களின் அடித்தளங்களில் தவித்தபடி உள்ளனர். இந்த நிலையில் மரியபோல் நகரில் உள்ள சினிமா தியேட்டரில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் தஞ்சமடைந்திருந்துள்ளனர். அந்த தியேட்டர் மீது ரஷ்யா குண்டுகள் வீசி தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையேயான பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக ரஷ்யா வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் தெரிவித்துள்ளார். நேட்டோவில் உக்ரைன் விரும்பிய நிலையில் அதை எதிர்த்து ரஷ்யா அதிபர் விளாடிமிர் புட்டின் கடந்த மாதம் 24ஆம் தேதி உக்ரைன் மீதான தாக்குதலுக்கு உத்தரவிட்டார். இதையடுத்து ரஷ்யா படையினர் உக்ரைனுக்குள் நுழைந்தனர். குண்டுகளை வீசியும் ஏவுகணைகளை வீசியும் உக்ரைன் மீது தாக்குதலை துவங்கினர். ரஷ்யா உக்ரைன் இடையிலான இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண இரு நாட்டு உயரதிகாரிகளுக்கும் இடையே தொடர்ந்து பேச்சு நடந்து வருகின்றது. இதுகுறித்து ரஷ்யா வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் நேற்று கூறுகையில், ரஷ்யா உக்ரைன் இடையே தொடர்ந்து பேச்சு நடந்து வருகின்றது. இதுவரை நடந்துள்ள பேச்சுக்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. சில உத்தரவாதங்களுக்கு இருதரப்பு சம்மதம் தெரிவிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. இந்த பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் என நான் நம்புகின்றேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யா வெளியுறவுத்துறை அமைச்சரின் அறிக்கை நம்பிக்கை அளிப்பதாக இருந்தாலும் மறுபுறம் உக்ரைனின் பெரும்பாலான நகரங்களில் ரஷ்யா படைகளின் கொடூரமான தாக்குதல் தொடர்ந்து நடந்து வருவதாக குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலின்றி ஜனாதிபதியாக வருவதற்கு பசில் ராஜபக்சவும் அவரது ஆதரவாளர்களும் திட்டமிட்டுள்ளனர் என முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்சர் தெரிவித்துள்ளார். சிங்கள தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், தற்போதைய நெருக்கடி நிலை தீவிரமடையும் போது ஒரு கட்டத்தில் ஜனாதிபதி பதவியில் இருந்து கோட்டபாய ராஜபக்ஷ விலகுவார் என நாங்கள் நம்புகின்றோம். மேலும் பிரதமர் இப்போது மோசமான நிலையில் இருப்பதால் அந்த வாய்ப்புகள் உள்ளன. பசில் ராஜபக்ஷ தேர்தலுக்கு செல்லாமல் வேறு வழியில் ஜனாதிபதியாக வர திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோத மணல் அகழ்வு தொடர்பான காணொலியை செய்தியாக வெளியிட வேண்டாம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் வீடமைப்பு அதிகார சபையின் தலைவருமான துமிந்த சில்வா செய்தியாளர் ஒருவருக்கு அழுத்தம் கொடுத்துள்ளதாக சுதந்திர ஊடக அமைப்பு தெரிவித்துள்ளது. செய்தியாளர் ராகுல் சம்பந்தவுக்கே துமிந்த சில்வா அழுத்தம் கொடுத்துள்ளதாகவும், எனவே ஊடக சுதந்திரத்தை மட்டுப்படுத்த ஊடக உரிமையாளர்கள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு இடமளிக்கக்கூடாது என சுதந்திர ஊடக அமைப்பு தெரிவித்துள்ளது. தொலைபேசி ஊடக செய்தியாளரை தொடர்பு கொண்டுள்ள துமிந்த சில்வா தான் சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சி ஊடக உரிமையாளரின் தம்பி எனவும், அம்பலாந்தோட்ட சட்டவிரோத மணல் அகழ்வு தொடர்பாக பதிவு செய்த காணொலியை செய்தியாக்க வேண்டாம் எனவும் துமிந்த சில்வா கூறியதாகவும் ராகுல் சம்பந்த தெரிவித்துள்ளார். துமிந்த சில்வா பேசிய விடயங்கள் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி உரையாடலை அவர் சுதந்திர ஊடக அமைப்புக்கு அனுப்பியுள்ளார். தொலைபேசி இலக்கத்தை ஆராய்ந்தபோது அது துமிந்த சில்வாவின் தொலைபேசி இலக்கம் என்பது உறுதியாகியுள்ளது. துமிந்த சில்வா அரசு நிறுவனம் ஒன்றின் தலைவர் மாத்திரமின்றி முக்கியமான அரசியல் தொடர்புகள் இருக்கும் நபர். பாரத லக்ஷ்மண் பிரேமச்சந்திர கொலை வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வந்த துமிந்த சில்வா கோட்டபயவின் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டார். இப்படியான பின்னணியில் இந்த சம்பவத்தை குறைத்து மதிப்பிட முடியாது. அத்துடன் அவர் ஊடக நிறுவனம் ஒன்றின் உரிமையாளருடன் சம்பந்தப்பட்ட நபர் என்ற வகையில் செய்தியாளர் ஒருவருக்கு அழுத்தம் கொடுப்பது இலங்கையின் ஊடக சுதந்திரத்தில் செய்யும் தேவையற்ற தலையீடு. இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய சம்பவம் என்பது சுதந்திர ஊடக அமைப்பின் நிலைப்பாடு. ராகுல் சம்பந்தவின் செய்தி தொடர்பில் அரசு நிறுவனம் அவர் தொடர்பான தகவலை சட்டவிரோத மணல் கடத்தல்காரர்கள் அல்லது வேறு தரப்பினருக்கு வழங்கி இப்படியான நிலைமையில் ஏற்படுமாயின் அது மிகவும் பாரதூரமான நிலைமை. இதனால் இந்த விடயம் சம்பந்தமாக உடனடியாக ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுதந்திர ஊடக அமைப்பு அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளது.
நிதியமைச்சர் பசல் ராஜபக்சவுக்கும் நாம் எதிர்ப்பு என்று அமைச்சர் வாசுதேவ நாணயக்காரா தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் பசல் ராஜபக்சவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். பசல் ராஜபக்சவுக்கு நாம் எதிர்ப்பு, அவர் வசமி ஆளும் கட்சி உள்ளது, எனவே பசல் ராஜபக்சவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணியை கொண்டு வருவது தொடர்பில் இன்னும் தீர்மானம் எடுக்கவில்லை. அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணியை எதிரணி கொண்டு வந்தால் கூட அதற்கு ஆதரவு வழங்குவது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் இதன்போது தெரிவித்துள்ளார். ஆயுதங்களை போட்டு ரஷ்யாவிடம் சரணடையுமாறு உக்ரைனியா துருப்புகளுக்கு ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அழைப்பு விடுக்கும் வீடியோ ஒன்று இணையதளத்தில் வைரலாகியுள்ளது. குறித்த வீடியோ உக்ரைனியா டிவி சேனலான உக்ரைன் 24 இணையதளத்தின் ஒளிபரப்பாகியுள்ளது. மேலும் ஜெலன்ஸ்கி பேசிய உரை எழுத்து வடிவிலும் ஒளிபரப்பப்பட்டுள்ளது. குறித்த வீடியோவில் ஆடியோவுக்கு ஏற்ப ஜெலன்ஸ்கி உதடுகள் அசைத்தாலும் அவரது தலையும் குரலும் பொருத்தமாக இல்லை. இதுகுறித்து உக்ரைன் 24 டிவி வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதன் இணையதளம் டிக்கரும் கேக் செய்யப்பட்டதாகவும் தற்போது சரி செய்யப்பட்டுவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார்.